அங்க பாத்தியா பீர்? Robo boy suit on. ரொம்ப நன்றி ரோபோ பாய், இன்னைக்கு நீ என்ன காப்பாத்திட்ட. இட்ஸ் ஓகே, இனிமே வந்து ரோட்ல போகும்போது பார்த்து பத்திரமா போடுங்க. எல்லா பானிபூரியை கீழே கொட்டி வீணாயிடுச்சே. அண்டம் கண்டம் தண்டம் பிண்டம் சொன்னபடி நடக்கணும், டம் டம் ஆடும். பானிபூரி சாப்பிடாம இருக்க முடியாது. இந்த விஷயத்த உடனே நான் பாஸ் கிட்ட போய் சொல்லணும். இந்தாங்க. அவ மட்டும் ஜீனி இல்லன்னு தெரிஞ்சது உடனே இந்த பாட்டில் அடைச்சு வச்சிருவான். புரியுதா பாஸ்? நீங்களே பாருங்க, அவன் தானா இந்த பாட்டிலுக்குள்ள போயிடுவான். பானிபூரி நான் உனக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்த மொத்த பானிபூரியையும் நானே சாப்பிட்டுட்டேன், ஆனாலும் பசிக்குது. அட, இது என்னது, பாட்டிலுக்குள்ள பானிபூரியா? வாவ். Yeah! I'm glad, very very glad. என்ன வெளியில விடுங்க, இந்த பாட்டில் இருந்து என்ன வெளியில விடுங்க. உன்னை கடைசி தடவையா எச்சரிக்கிறேன், உன் பவர்ஸ் எல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, இல்ல நான் உன்னை இப்ப கடல்ல தூக்கி போட்டுருவேன். இல்ல இல்ல இல்ல, அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க. என்ன நீங்க கடல்ல தூக்கி போட்டுட்டீங்கன்னா நான் பல வருஷத்துக்கு கடலுக்குள்ளேயே இருக்க வேண்டியதுதான். அப்புறம் என்ன யாரு காப்பாத்துவாங்க? அப்படின்னா இவனுக்கு தண்ணினா பயம் போல இருக்கு. அப்ப இவனை இன்னும் பயம் ஒருத்தலாம், அப்பதான் இவன் என் வேலையெல்லாம் செய்வான். உனக்கு இப்பவாவது பயம் வந்துச்சா? ஒருவேளை இவன் நம்ம சொல்ற பேச்ச கேட்கலன்னா இவனை கடல தூக்கி போட்டுடு. டீம் பக்டு, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். இங்க பாரு ஜீனி, டிம்பக்டு யார பார்த்தும் பரிதாபப்பட மாட்டான், அவன் ரொம்ப ஆபத்தானவனும் கூட. நீ எங்களுடைய பேச்ச கேட்கலன்னா அவன் உன்னை கடல்ல தூக்கி வீசிடுவான். நான் சொன்னது சரிதானே டிம்பக்டு? எஸ் பாஸ். சீக்கிரம் சொல்லு, எங்க பாஸ்க்கு பவரை தரப்போறியா இல்லையா? இல்ல, தரமாட்டேன், எப்பவுமே தரமாட்டேன். போ, இனி வாழ்க்கை முழுக்க இந்த தண்ணிலே இருக்க வேண்டியதான். டிம்பக்டு அவன் பயந்துட்டானா? அவனுக்கு அடிக்கடி தண்ணிய காட்டு, அப்பதான் அவன் பயந்து நாம சொல்ற பேச்செல்லாம் கேப்பா. என்ன சொன்னீங்க பாஸ், அவனை வெறும் பயமுறுத்தணுமா? நிஜமாவே தூக்கி போடக்கூடாதா? என்ன, ஒருவேளை நீ அவனை கடல்ல தூக்கி போட்டுட்டியா? அது முடிச்சு போச்சு பாஸ், நீங்க தானே சொன்னீங்க அவன் சொன்ன பேச்ச கேட்கலனா தூக்கி கடல்ல போட்டுறேன்னு. உங்களுக்கு தெரியும்ல நான் சொன்னதை உடனே செஞ்சிருவேன்னு. நான் இன்னைய வரைக்கும் யாரையும் பார்த்து பரிதாபம் பண்ணதே இல்ல. வேலைக்காகாதவனே, உன்னை பார்த்து பரிதாபப்பட போறதில்ல.
தாத்தா தாத்தா, ஜிண்டு எங்க இருக்கானே தெரிய மாட்டேங்குது. நான் நிறைய வட்டி சொடக்க போட்டு பாத்துட்டேன், ஆனாலும் அவன் வரவே மாட்டேங்கிறான். நீ எதுக்கு கவலைப்படாத வீர், நான் என்னோட சேட்டலைட் கேமரா ரெக்கார்டிங்க செக் பண்ணிட்டு சொல்றேன், ஜிண்டுவ நாம கண்டுபிடிச்சிடலாம். இது என்னது, இந்த பிளேன்ல இருந்து தூக்கி போட்ட பாட்டிலுக்குள்ள ஜிண்டு இருக்கான், அவன் எப்படி அங்க போனான்? அங்க பாருங்க, அந்த பிளேனோட விண்டோல டிம்பக்டு தெரியறான். இவன் தான் ஜிண்டுவ கடல்ல தூக்கி போட்டிருப்பான். வீர் சீக்கிரமா போய் ஜிண்டுவ காப்பாத்தி கூட்டிட்டு வா. இப்பவே போறேன். அண்டர் வாட்டர் சூட் ஆன். காப்பாத்துங்க. என்ன பாஸ் வீர் ஜிண்டுவை தேடிக்கிட்டு கடல் அடியிலேயே போயிட்டான் பாஸ். இது இன்னும் நல்ல விஷயம். நாம அந்த ஜீனிய தேடுறதுக்காக தண்ணிக்குள்ள அனுப்பி வைக்க போற ரோபோட்ஸ் அந்த வீரையும் அழிச்சிடும். ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய். போங்க, போய் எதிரிய அழிச்சிடுங்க. எனக்கு உதவி செய்றீங்களா? ஓஹோ, இப்ப இந்த பிரச்சனை எங்க இருந்து வந்தது? எனக்கு எதுவுமே சரியில்லை. கொஞ்ச நேரத்துக்கு இங்கே இரு, நான் இப்பவே வந்துடுறேன். Ugh!
நீ எந்த வேலைக்குமே லாய்க்கு இல்லாதவன் டிம்பக்டு. அவனை எப்படியாவது புடிச்சு அழிச்சிடு போ. பாஸ் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க மட்டும் காப்பாத்தலன்னா நான் நேரம் ஏதாவது ஒரு மீனுக்கு இரையாயிருப்பேன். சரி வாங்க வாங்க, நம்ம போய் பானிபூரி சாப்பிடுவோம், எனக்கு ரொம்ப பசிக்குது.